ஒரு காலகட்டத்தில் புதுக்கோட்டை அப்படின்னாலே புதுக்கோட்டை அரண்மனை, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா புதுக்கோட்டைனாலே வேங்கை வேளா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு அப்படி மாற்றியிருக்குது. அந்த ஒரு வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு, அதுக்கான தீர்வு யார் அங்கே மலம் கழித்தார்கள்னு இன்னும் இந்த அரசால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அங்கே தலித்துகள் அவங்களுடைய கிரேவியார்டு, அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவங்க பணத்தை புதைக்கணும், அங்கே அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. காரணம், பொது வழியை மறைச்சி இருக்காங்க, அதனால் பல கிலோமீட்டர்கள் வயல் வழியாக போய் நாங்கள் புதைக்க வேண்டியதாக இருக்குது, இதற்கு எங்களுக்கு நீதியே கிடைக்கும், இது சம்மந்தமாக பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம் அப்படின்னு பொது வழியை மறைத்திருக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதற்காக விடுதலை சிறுத்தைகள் ஏதோ போராட்டம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அந்த அவர்கள் போராட்டம் பண்ணதுனாலே நம்ம அந்த செய்தியிலே முழு பரிமாணம் என்ன அப்படி, ஏன்னா அந்த செய்தியிலே ஒரு பக்க எதிர்ப்புகளை மட்டும் சொல்லியிருக்காங்க, அந்த பக்கம் துடைய புகார் என்ன அப்படிங்கிறது அந்த செய்தியில் இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியில் பட்டியல் சமூகத்திற்கு எதிரான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? மிக வருத்தமான ஒரு செய்தி தான். நம்முடைய நாடு சுதந்திரமடைந்த பிறகு கூட இந்த அரிஜன சமுதாய மக்களுக்காக இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்திற்காக அரசு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியும் கூட இப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லைங்க, முக்கியமாக ஒன்று என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் பெரும்பாலான சம்பவங்களுக்கு பின்னணியில் ரிமோட்லி ஆப்பரேட்டட், அதாவது உடனே இமீடியட்டாக இருக்காது, ரிமோட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது, பிரச்சனை முடிந்த பிறகு அந்த இடத்துக்கு சர்ச்சு தான் போவோம், நாம் போக மாட்டோம். அவனுடைய நோக்கம் என்ன? இந்த சமூகத்தை மதமாற்றும். அப்போ முதல்ல ஒரு சண்டையை ஏற்படுத்தி விட்டு தூண்டிவிட்டு அது தூண்டுறதுக்கான ஆட்கள் நம்ம ஆட்கள் விலை போன ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கிறது, நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அந்த வேங்கவேல் சம்பவம் வரும் பொழுது அந்த இதை அட்ரஸ் பண்ணாமல் அங்கே அப்பொழுது கலெக்டராக இருந்தவர் ஒரு கோயிலில் தலித்துகளை விடலைன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு சமுதாயத்தின் மீது பழியை போட்டு அதை வேறு விதமாக எடுத்துகிட்டு போனதையும் பார்த்தோம். ஆமாம், இப்போ அதே மாவட்டத்தில் வேங்கவேல் நடந்திருக்கு, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க, நீங்களே சொன்னீங்க. அப்போ கலெக்டரானவர் ஒரு அம்மா, அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாலினுக்கு போய் பைபிள் பரிசு கொடுத்தாங்க. அந்த அரண்மனையில் ஒரு கலெக்டர் அலுவலகம் தான், அரண்மனையெல்லாம் ஒன்று தான், அங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அதை வந்து எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அப்போ கிரிப்டோக்களோ அல்ல கிறிஸ்தவர்களோ எந்தெந்த வகையில் எங்கெங்கே இருந்தாலும் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கா நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த என்ன சொல்லுவாங்க, சமூக நீதிக்கான மண் இது, இது பெரியார் மண், பெரியார் ஜாதியை அப்பயே ஒழிச்சிட்டாரு, ஒழிச்சு அவர் செத்து போயிட்டு அப்புறம் ஜாதியே கிடையாது, எங்கேயாவது தெரு பழகியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஜாதி பேருந்தா அதை அழிக்கணும், அப்போ ஜாதி போயிடும். உவேசாவுடைய பேரில் இருக்கக்கூடிய ஐயர் எடுத்துடணும், ஐயர் எடுக்கணும், பின்னால் இருக்கக்கூடிய வஉசி தான் இருக்கணும், அப்படின்னா ஜாதி போயிடும். இப்படி ஒரு போலித்தனமான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர, உண்மையாக ஜாதியை அந்த ஜாதி மூலம் வரக்கூடிய சண்டைகளை தீர்ப்பதற்கான முயற்சி யாருமே பண்ணல. ரெண்டாவது, ஜாதி பிரச்சனை ஏற்படுத்த யார் பார்த்தோம்னா பின்புலத்திலேருந்து மிஷினரி இயக்க வேண்டியிருக்கிறது. இப்போது மிஷினரிகளுக்கு ஆதரவாக இந்த வேலையை செய்யக்கூடிய ஏஜென்ட்டுகளாக பல இடங்களிலே ஆங்காங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, நம்ம வந்து பார்க்கறது விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நம்ம வெளியில் படித்தோம். சர்ச்சில் பெல் அடித்தா அசம்பிள் ஆனாங்க, வந்து இங்கே உள்ள உண்டு எல்லாத்தையும் அந்த ஸ்கூலில் இருக்கிற பெஞ்சு ஏசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ சர்ச்சுங்கிறது வெளியிலே வராது, வருது வந்து என்ன வரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வரும். ஸ்டெர்லைட் போராட்டமும் கூட அப்படித்தான் நடந்தது. அதனால் நம்ம இது நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் இது என்ன கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹரிஜன சமுதாயத்தை வைத்து தனக்கு அரசியல் நடக்கணும் என்று தான் வந்து திருமணம் நினைக்கிறாரே தவிர இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண அவர் நினைக்கல. தோழமை சுட்ட கூட செய்யலை, அவர்களை உசிப்பு ஓட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு அது கவுண்டனை விட்டு கவுண்டிச்சியை கட்டு, இந்த மாதிரி மேடையில் பேசுறது, இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொல்கிறது, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பண்ணால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படித்தான் செய்கிறார்களே தவிர உண்மையிலே அந்த சமுதாயத்தினுடைய சமூக முன்னேற்றத்துக்காக எந்த செயலும் திருமாவளவன் செய்வதில்லை. அதே போல்
எங்கேயாவது பிரச்சனையை ஏற்பட்டால் அதை ஊதி ஊதி பெருசாக்குவதற்கு தான் உங்களை முயற்சி செய்கிறாரே தவிர உண்மையிலே சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துக்கான எந்த முயற்சியும் யாரும் செய்ய தயாராக இல்லை. இந்த லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு எப்படி இருக்கிறது, அந்த திருமாவளவனுக்கு எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடைச்சா போதும் அவ்வளோதான் அவர் நினைக்கிறார். அவருடைய பார்வையை பாருங்கள், இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், மதுவிலக்கு கொண்டு வந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். பாராளுமன்றத்தில் போய் இன்னும் எத்தனை பேர் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த மத்திய அரசு, மதுவிலக்கு கொண்டு வருவதை விட வேறு என்ன உங்களுக்கு வேலைன்னு அங்கே ஒரு கேள்வி கேட்குறார். அவருடைய ரெண்டு நிலைப்பாடு, அதாவது என்னென்னா, பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், வாய்ச்சொல்லில் வீரர் அடி என்று சொல்லியிருப்பார். அதே போல் வாய் சவடால் விட்டு வாய் சொல்லாகவே எல்லாரையும் ஏமாற்றி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கருணாநிதி தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழரை ஏமாற்றி தமிழை வைத்து அரசியல் பிழைப்பை நடத்தினாரோ, அதே போல ஹரிஜனங்களை வைத்து தலித் தலித் என்று சொல்லி, நான் தான் பறையர்களுடைய பிரதிநிதி என்று சொல்லி அவர்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கேவலமான ஆள் தான் திருமாவளவன். அதை இவர்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் அவர்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும்.